வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணலாம், இந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் நடந்தால் அடுத்து மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ட்ரேடிங்கும் வந்து பண்ணலாம். புதுசாக வர்றவங்க பார்க்குறீங்கன்னா சார்ட்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 4425 ரேஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபுல் டவுன் வந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2:00 கிட்ட தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா 4405 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து டேர்ன் ஓவர் ஆகி இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா 4420 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இது மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஃபுல் ட்ரெண்ட் மாறல. பட் ஆனால் இது இப்போ டவுன் லெவல் முதல் சொல்லிடுறேன். 4405 இருக்குல்ல, இந்த லெவல் வந்து எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ, சப்போஸ் இப்போ 4405 அகெயின் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ இந்த பிரேக் அவுட் ரேஞ்சு கீழே எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரூட் ஆயில் செல்லிங் போயிட்டு கீழே வந்து டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு 4405 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அப்சைடில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4435 ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இதுக்கு மார்னிங்குரிய லெவல் வச்சு பார்க்கும்போது இதுக்கு இப்போதைக்கு இருக்க வியூ படி அப் லெவலில் ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4430 ரேஞ்சு தான் வந்து பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4430-35 இந்த ரேஞ்சு கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் மேலே போகிறக்குரிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 453.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருந்தது. சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்க் டீல் காரணமாக 1:00 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் விழுந்துச்சு. அந்த ஃபால்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 449 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் இது ஒரு மேலே போகுமா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து 452 இந்த ரேஞ்சு 452.50 அந்த ரேஞ்சு கிட்ட வந்தால் மட்டும்தான் வந்து காப்பரால் ஒரு டெசிஷன் சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ கீழே ரொம்ப லோவில் இருக்கனால 449 இருக்கனால நம்ம ஒரு 451 ரேஞ்சாச்சு 451.50 அந்த ரேஞ்சாச்சு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நம்மளால் ஒரு காப்பர் மேலே ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு உளுந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு ரெக்கவர் ஆனதாக கூட இதை நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து கூட அது அகெயின் கீழே வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸோ இதுக்கு டவுன் சைடு அகெயின் பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இது மார்னிங்கில் சாரி ஆஃப்டர்நூனில் இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ரேஞ்சு 447. ஸோ இந்த 447 ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா காப்பர் வந்து கீழே அகெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஆல்ரெடி மார்னிங்லேயே பெரிய மூவ்மெண்ட் நடந்ததுனால ஈவினிங் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேங்களா. இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 225.80. ஸோ இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போச்சு. இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 ரேஞ்சிட்ட 1:00 அந்த டயத்தில் வந்து நின்றுச்சு. இது நின்ற பிரேக் அவுட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 223.50. ஸோ இந்த 223.60-50 இந்த ரேஞ்சு தான் வந்து ஜிங்கை வந்து நிப்பாட்டுச்சு. ஸோ இந்த ரேஞ்சு கீழே எப்போ வந்து அகெயின் வந்து கீழே வந்து ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆகுதோ, அகெயின் வந்து ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக கீழே டவுன் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் அகெயின் கீழே போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அப்சைடு வியூவில் பார்த்திங்க அப்படின்னா 225 இந்த
225.20 அந்த ரேஞ்செலாம் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அகெயின் வந்து ஜிங்க் வந்து மேலே போகக்கூடிய சான்சஸ் இருக்கும். மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்தாலே தெரியும் ஒரு 225 ரேஞ்சு கிட்ட தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுச்சு கீழே போகிறதுக்கு முன்னாடி. இந்த ரேஞ்சு கிட்ட தான் வந்து பிரேக் அவுட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ரெக்கவர் ஆகையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225.35 வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் அதால் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ எப்போ இந்த 225.20 இந்த ரேஞ்ச் அகெயின் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போகும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள்.